ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் தமிழ் மிஸ்டர். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரீ ஃபயர் எப்படி டவுன்லோட் பண்ணுறத பார்க்க போகிறோம். ரீசெண்டாக 1, 2, 3 மொபைலெலாம் ஃப்ரீ ஃபயர் அப்டேட் இல்லைனா விளையாட முடியாது போயிடுச்சு. இப்போ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸையும் டவுன்லோட் பண்ண முடியாது. அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஹேக்கு ஐடி பேண்டு அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது. ஈஸியான டெக் தான் வாங்க. இப்போ நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக வந்து சரி. அப்போ நீங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ப்ரௌசரே இல்லை க்ரோம் எதனா ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. நான் இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா ஏபிகேபி ஒன்று சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் கீழே ஃபஸ்ட்டிலே வர லிங்க் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏபிகேபி ஒன்று இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே பண்ணினாக்கா யூஸ் ஏபிகேபி ஆப் டவுன்லோடுன்னு இருக்கும். அந்த டவுன்லோட் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹவு டு இன்ஸ்டால் xapk/apk ஃபைல்னு இருக்குது, அதை டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் நீங்கள் கொடுத்துருங்க. ஃபைல் இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா மேலே இருக்க 3 கிளிக் பண்ணி டவுன்லோடுன்னு இருக்கும். அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஏபிகேன்னு இருக்கும் V3, அதை கிளிக் பண்ணினாக்கா இன்ஸ்டாலுன்னு கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் டன் கேட்கும். நான் இப்போ ஓப்பன் கொடுத்துருக்கேன். காட்டும் அதை ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணிவிட்டு. பட் என்ன இது என்ன ஈஸியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டு ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கேன்சல் கொடுத்துட்டு மொத்த எப்படி வேஸ்டாடு இல்லை பாதி பாதியாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். முடிச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்மா அடுத்து நம்ம என்ன வீடியோ போகலாம்னு கமெண்ட் பண்ணுவோம்.